மாணவர்களே அனைவரும் நலமா இருக்கீங்களா நான் உங்கள் ஆசிரியர் ரவீந்திரன் மீண்டும் உங்களை அறிவியல் ஆறாம் ஆண்டு பாடத்தில் சந்திக்க வந்துள்ளேன் மாணவர்களே இன்றைய பாடத்தில் நாம் உராய்வின் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி அறிந்து கொள்ள உள்ளோம் மாணவர்களே இன்றைய பாடமானது உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் தொன்னூற்று ஆறு முதல் தொன்னூற்றி ஏழு வரை உள்ள பக்கத்தில் உள்ளது உங்களுடைய பாட புத்தகத்தை உடன் வைத்துக் கொண்டால் இன்றைய பாடம் மேலும் நன்றாக புரியும் மாணவர்களே இன்றைய பாடத்திற்கு தயாராவதற்கு முன் உங்களுடைய சுய பாதுகாப்பில் கருத்தை கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இன்றைய பாடத்திற்கு செல்வோம் முதலாவதாக ஒரு காணொளி அதனை கண்டு இன்றைய பாடத்திற்கு செல்வோம் திரு வேலை முடிந்து வேகமாக வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் குறுக்கே ஒரு மான் குடித்து குட்டி வேகமாக துள்ளி குடித்து குதித்து ஓடி வந்தது அவர் பிரேக்கை வேகமாக அழுத்தியும் அவரால் நிறுத்த முடியவில்லை எப்படியோ நல்லபடியாக தன்னுடைய காரை நிறுத்தினார் காரை நிறுத்திய பின் கீழே இறங்கி தன்னுடைய காரின் வட்டயத்தை பார்க்கும் பொழுது அது மிகவும் தேய்ந்த நிலையில் இருந்தது அதனாலேயே அவர் காரை நிறுத்துவதற்கு சிரமம் ஏற்பட்டது மாணவர்களே பூ வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் பொழுது உராய்வு அதிகமாக ஏற்பட்டு எளிதாக காரை நிறுத்திவிடலாம் மீட்பரப்புக்கும் வட்டயத்திற்கும் அதிக உராய்வு ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்லாது உராய்வு என்பது நகர்ச்சியின் எதிர் திசையில் ஏற்படுகிறது இதனால் காரின் உராய்வு அதிகமான மீட்பரப்பில் செல்லும் பொழுது காரின் எதிர் திசையில் ஏற்படக்கூடிய ஒன்று விசையான உராய்வு காரின் நகர்ச்சியை தாமதப்படுத்துகிறது தொடர்ந்து இங்கே பார்த்தீர்கள் என்றால் அவர் கார் எளிதாக பயணம் செய்கின்றார் எளிதாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எளிதாக நிறுத்தவும் முடிகின்றது உராய்வு அதிகமாக இருக்கும் பொழுது கார் நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்த முடிகின்றது இதுவே உராய்வு குறைவென்றால் அவரால் அந்த காரை நிறுத்த முடியாது உராய்வு அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு பொருளை நகர்த்துவதற்கு சற்று சிரமமாகவும் இருக்கின்றது உராய்வு அதிக இரைச்சலையும் ஏற்படுத்துகின்றது மாணவர்களே மாணவர்களே சற்று முன் உங்களுடைய காணொலியின் வழி காணொலியின் வழி உராய்வினால் ஏற்படக்கூடிய ஒரு சில நன்மை தீமைகளை பார்த்தோம் தொடர்ந்து உராய்வினால் ஏற்படும் நன்மைகள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் இருவர் இங்கு நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இருக்கின்றனர் ஆம் உராய்வினால் நம் வழுக்கி விழாமல் பாதுகாக்கின்றது வழுக்கி விழாமல் நடக்கவோ ஓடவோ முடிகின்றது தொடர்ந்து உராய்வினால் மாணவர்களே நெருப்பை உண்டாக்க முடியும் அதாவது நெருப்பு குச்சிக்கும் தீ பெட்டிக்கும் உராய்வு ஏற்படும் பொழுது நெருப்பு தீ ஏற்படுது என்றது ஆதி காலத்தில் ம மனிதர்கள் சிக்கி முக்கி சிக்கி முக்கி எனும் கல்லை கொண்டு உராய்வை ஏற்படுத்தி நெருப்பை உண்டாக்கினான் உராய்வு இல்லை என்றால் நெருப்பை உண்டாக்க முடியாது தொடர்ந்து மாணவர்களை படத்தீர்கள் பார்த்தீர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆம் கத்தியை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது சாணம் பிடித்தல் என்று சொல்வார்கள் கத்திக்கு சாணை பிடிக்க உதவுகின்றது கத்தியை தீட்டுவதற்கு உராய்வு பயன்படுகின்ற உராய்வு இல்லை என்றால் நம்மால் கர்த்தியை கூர்மைப்படுத்த முடியாது அது மட்டுமல்ல உங்களுடைய பென்சிலை கூட கூர்மைப்படுத்த முடியாது தொடர்ந்து ஒரு பொருளை பிடிக்க உதவுகிறது உராய்வு இல்லை என்றால் நம்மால் ஒரு பொருளை பிடிக்கவோ கையில் வைத்திருக்கவோ முடியாது சரியானவர்களை கடந்த பாடத்தில் ஆசிரியர் சில உதாரணங்களுடன் கூறியிருந்தேன் உராய்வை பற்றி அறிந்து கொண்டீர்கள் தொடர்ந்து உராய்வின் நன்மைகளில் சாலையில் வாகனம் வழுக்கி விழாமல் செல்கிறது சற்று முன் நீங்கள் காணொலியில் பார்த்தீர்கள் அல்லவா மாணவ ஒரு முத்திருமுத்து அவர்கள் காரை தன்னுடைய பிரேக் அட்டையை அழுத்தி வேகத்தை கட்டுப்படுத்தி வாகனத்தை நிறுத்தினார் மாணவர்களே பிரேக் கட்டைகள் சக்கரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன மகிழுந்து சுமையுந்து மற்றும் மோட்டார் சைக்கிள் இது போன்ற வாகனங்கள் எல்லாவற்றிலும் பிரேக் அட்டைகள் இணைக்கப்பட்டுள்ளன இந்த பிரேக் அட்டைகள் சக்கரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் இதன் நோக்கம் என்ன பிரேக் அட்டைக்கும் சக்கரத்திற்கும் உராய்வு ஏற்பட்டு அந்த வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் வண்டியை நிறுத்துவதற்கும் பயன்படுகிறது மாணவர்கள் வீட்டில் உங்களுடைய அப்பாவுடைய மகிழுந்தோ அல்லது மோட்டார் வண்டியோ போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கு பிரேக் அட்டை வட்டையத்து பிரேக் அட்டை சக்கரத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இது நீண்ட நாட்கள் பயன்படுத்தும் தான் தேய்கின்றது இந்த பிரேக் அட்டைகளுக்கும் சக்கரத்திற்கும் உராய்வு ஏற்படவில்லை என்றால் விபத்துக்கள் தான் ஏற்படும் மாணவர்களே ஏனென்றால் மாண கார் வாகன மோட்டிகள் தங்களுடைய வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் தொடர்ந்து மாணவர்களே வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தவும் இந்த பிரேக்க உராய்வு பயன்படுகின்றது வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த ஒருவர் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார் முன்னே செல்லக்கூடிய வாகனம் எதுவாக செல்லும் பொழுது அவர் வேகனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சமிஞை விளக்கு வரும் பொழுது தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த சமயங்களிலும் இந்த உராய்வு மிக உதவியாக இருக்கின்றது தொடர்ந்து உராய்வினால் இவ்வளவு நன்மைகள் இருக்குமா இருக்கும் பொழுது தீமைகளும் இருக்கின்றன மாணவர்களே தீமைகளை பார்ப்போம் வாகனத்தின் இயந்திரம் தேய்ந்து பழுதடைத சற்று முன் பார்த்தீர்கள் என்ற காணொளியில் வாகனம் வேகமாக செல்கிறது அதிக உராய்வு ஏற்படும் இடத்தில் இறைச்சொலியும் ஏற்படுத்துகின்றது அந்த அதே போல வாகனத்தில் உள்ள இயந்திரங்களுக்கு இடையே அதிகமான உராய்வு ஏற்படும் பொழுது அதிகமான சத்தத்தை ஏற்படுத்தி அது பழுதடைந்தும் போகின்றது இப்போ புதிய கார் வாங்கினோம் என்றால் அது முடுக்கியவுடன் இயந்திரத்தின் சத்தம் காதுகளுக்கு கூட கேட்காத அளவுக்கு மிக குறைந்த ஒளியை ஏற்படுத்தும் ஆனால் பத்து பதினைந்து வருடங்கள் பயன்படுத்திய ஒரு மகிழுந்தின் சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் மிக அதிகமான சத்தத்தை ஏற்படுத்தும் இதற்கான காரணம் என்ன அங்கு இருக்கக்கூடிய இயந்திரங்கள் தேய்ந்து பழுதடைந்து சத்தத்தை ஏற்படுத்துகின்றன தொடர்ந்து பார்த் பார்த்தோம் என்றால் வெப்பத்தை உண்டாக்குகின்றது அதாவது தொடர்ந்து உராய்வு ஏற்படும் பொழுது வெப்பம் ஏற்படுகிறது கடந்த பாடத்தில் நம் கைகளை தேர்த்து தேய்க்கும் பொழுது வெப்பம் உண்டானதை உணர்கின்றோம் இதே போன்று அன்றாட வாழ்க்கையில் பொருட்களை பயன்படுத்தும் பொழுதும் வெப்பம் உண்டாகின்றோம் உதாரணத்திற்கு அம்மா மாவு அரைப்பதற்கு அரிசி அரைப்பதற்கு இயந்திரத்தை பயன்படுத்துகிறார் அறவை இயந்திரத்தை அந்த அறவை இயந்திரத்தை பயன்படுத்திய பிறகு தொட்டு பார்த்திருக்கிறீர்களா ஆம் அது தொட்டு பார்க்கும்போது மிகவும் வெப்பமாக இருக்கும் நீண்ட நாட்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த அறவை இயந்திரம் பழுதடைந்து விடும் அதே போலதான் அப்பாவுடைய மகிழ்ந்தோம் நீங்கள் எங்காவது வெளியே சென்று வந்த பிறகு அந்த இயந்திரத்தை அல்லது காரை முன்பகுதியை தொட்டு பாருங்கள் இயந்திரம் இருக்கும் பகுதியை மிகவும் வெப்பமாக இருக்கும் இது போன்ற வெப்பமும் உராய்வினால் ஏற்படக்கூடிய தீமைகளாகும் இதை தவிர அன்றாட வாழ்க்கையில் உராய்வு ஏற்படும் எல்லா இடங்களிலும் இது வெப்பத்தை உண்டாக்குகின்றது இதனால் அந்த இயந்திரம் அல்லது அந்த பொருள் பழுதடைந்து சேதமடைகிறது தொடர்ந்து ஆம் மாணவர்களே உங்களுடைய காலனி மகிழுந்தின் வட்டயம் வீட்டில் பளிங்கு கற்கள் இதெல்லாம் தேய்ந்து இருப்பதை பார்க்கிறீர்கள் அல்லவா இது யாவும் உராய்வின் தீமையாகும் வட்டயம் காலனி தேய்ந்து போகுது அதாவது அடி மேற்பரப்பிற்கும் காலனியின் அடிப்பாதத்திற்கும் தேய்மானம் உராய்வு ஏற்பட்டு இரண்டு மேற்பரப்புகள் ஒன்றோடொன்று உரசி அது தேய்ந்து போகின்றது இதுவும் உராய்வின் தீமையாகும் மாணவர்களே இங்கே பார்த்திருக்கிறேன் காலனி அடிப்பாகவும் தேய்ந்து போவதை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறேன் உங்களுடைய வீடுகளிலும் இது போன்று பல பொருட்கள் தேய்ந்திருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உதாரணத்திற்கு சன்னல்கள் சன்னல்கள் நாம் திறந்து மூடும் பொழுது இறைச்சலை அல்லது சத்தத்தை ஏற்படுத்தும் அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இழுப்பறை இழுப்பறையை திறந்து மூடும் பொழுதும் சத்தத்தை ஏற்படுத்துவதை கண்டிருப்பீர்கள் இது யாவும் ஓராய்வின் தீமையாகும் தொடர்ந்து மாணவர்களே உராய்வின் தீமைகள் நகர்ச்சியின் வேகத்தை குறைக்கும் சற்று முன் நீங்கள் காணொலியில் பார்த்தீர்கள் என்றால் கார் வேகமாக பயணம் செய்து கொண்டிருந்தது இருந்தது அதிக சொரசொரப்பான உராய்வு அதிகமான மேற்பரப்பில் பயணம் செய்யும் பொழுது அதனுடைய வேகம் குறைந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள் மாணவர்களே அப்பா உங்களுடைய அப்பா மகிழுந்தை தார் சாலையில் வேகமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார் திடீரென செம்மண் சாலையில் தோட்டப்புறத்திற்கு செல்லும் பொழுது அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் ஆம் மாணவர்களே கட்டாயமாக குறைந்திருக்கும் காரணம் அந்த அதிகமான உராய்வு இதற்கு காரணியாக அமைகின்றது மாணவர்களே தொடர்ந்து இயந்திரத்தில் இறைச்சலை ஏற்படுத்தும் ஆசிரியர் சற்று முன்னும் கூறினேன் நீ நீண்ட காலம் அது அதிக காலம் ஆண்டுகள் பயன்படுத்திய வாகனங்கள் அதிக இரைச்சலை ஏற்படுத்துவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அப்பாவுடைய புதிய மகிழுந்துக்கும் பழைய பழைய மகிழுந்துக்கும் உள்ள இயந்திரத்தில் ஏற்படுத்தக்கூடிய இறைச்சலை கொண்டு நீங்க அறிந்திருப்பீர்கள் இதை அதோடு மட்டுமல்ல அது பழுதடைவதும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் சரியானவர்களே இன்றைய பாடத்தில் முதலில் நாம் உராய்வினால் ஏற்படக்கூடிய நன்மையும் அடுத்ததாக உராய்வினால் ஏற்பட தீமையும் கண்டறிந்தோம் அடுத்து நாம் இந்த உராய்வை அதிகரிக்கும் வழிகளை கண்டுபிடிப்போம் ஏனென்றால் சில சமயங்களில் நாம் உராய்வை அதிகரிக்க வேண்டும் உலர்ந்த மற்றும் சொரசொரப்பான மேற்பரப்பை மேற்படுத்த பயன்படுத்த வேண்டும் இங்கு ஆம் மாணவர்களே கழிப்பறை போன்ற ஈரமான பகுதியில் சொரசொரப்பான மேற்பரப்புகளை பயன்படுத்தியிருக்க வேண்டும் காலனி மற்றும் வட்டயத்தில் பூ வேலைப்படுகள் உங்களுடைய காலனி மற்றும் வட்டயம் தேய்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் நீங்கள் வழுக்கி விழுவீர்கள் இது உராய்வை அதிகரிக்கும் வழிகளாகும் அடுத்ததாக கையுறையை பயன்படுத்த எப்பொழுது கையுறையை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் ஒரு கயிறை பிடித்துக்கொண்டு மரம் ஏறுகிறீர்கள் அல்லது மரம் ஏறும் பொழுது இந்த கையுறையை பயன்படுத்தும் போது அதிகமான உராய்வு ஏற்படும் இதனால் நீங்கள் எளிதாக வழுக்கி விழ மாட்டீர்கள் சில சமயங்களில் நீங்கள் போட்டிகளில் கைய கயிறு இழுக்கும் போட்டிகள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கையுறை இல்லாமல் அந்த கயிறுகளை இழுக்கும்போது அது வழுக்கி செல்வதை காணலாம் அதுவே அவர்கள் கையுறைகளை பயன்படுத்தினால் மேலும் அதிகமான உராய்வு ஏற்பட்டு வழுக்களை குறைக்கலாம் அடுத்ததாக மின் படிக்கட்டில் வெட்டுகள் அதாவது கோடு கோடாக இருக்கும் இது மின் படிக்கட்டுகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது உராய்வை அதிகரிப்பதால் நாம் மின் படிக்கட்டில் வழுக்கி விழாமல் இருக்கின்றோம் சரியா இன்றைய பாடத்தில் முதலில் உராய்வினால் ஏற்படும் நன்மையை பார்த்தோம் அடுத்தது உராய்வின் தீமை அடுத்ததாக உராய்வை அதிகரிக்கும் வழிகள் இந்த உராய்வை அதிகரிப்பதனால் நமக்கு நன்மை விளைகின்றது தொடர்ந்து உராய்வை அதிகரிக்கும் வழிகளில் கழிப்பறையில் சொரசரப்பான மிதியடியை பயன்படுத்தலாம் இந்த படத்தில் காட்டுறது போல சொரசொரப்பான க மிதியடிகளை பயன்படுத்தலாம் அல்லது ஸ்லிப்பர் சொல்லக்கூடிய செருப்புகளை அணிந்தும் செல்லலாம் மாணவர்களை வீட்டுப் பகுதியில் ஐந்தடின்னு சொல்லக்கூடிய ஐந்தடி பகுதியில் மழை சார மழை சாரல்கள் படுவதனால் அந்த பகுதியில் சொரசொரப்பான இந்த மிதியடிகளை பயன்படுத்தலாம் அல்லது சொரசொரப்பான சொரப்பான பளிங்கு கற்களை பொருத்தலாம் மெக்னீசியம் கார்பனேட் துகள்கள் எடை தூக்கும் வீரரின் கையில் எடை கம்பு வழுக்கி விழாமல் பாதுகாக்க நீங்கள் எடை தூக்குபவரை பார்த்தீர்கள் என்றால் அவர் எடை தூக்கு செல்வதற்கு முன் இந்த மெக்னீசியம் கார்பனேட் தூள்களை தன் கைகளில் பூசிக்கொள்வார்கள் இதற்கு இதற்கான காரணமான மாணவர்களே என்னவென்றால் உராய்வினை அதிகரிப்பதற்காக அதாவது கை மேற்பரப்பிற்கும் அந்த இரும்பு மேற்பரப்பிற்கும் உராய்வு அதிகரிக்கும் பொழுது அது எளிதாக வழுக்கி விழாமல் அவர்கள் எளிதாக அந்த பொருளை எடையை தூக்க முடியும் அடுத்ததாக உராய்வை குறைக்கும் வழிகள் என் உராய்வினை குறைத்து அந்த பொருளின் நகர்ச்சி வேக வேகத்தை அதிகரிப்பதற்கு அந்த விரைவாக அந்த பொருள் நகர்வதற்கு முதலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பூசுதல் எங்கே பூசுகின்றார் அதாவது சங்கிலியில் பச்சக்கரமும் சங்கிலியும் இணைக்கப்பட்டிருக்கும் மிதிவண்டிகளில் எண்ணெய் மற்றும் மசகு பூசுவார் மிதிவண்டிகளில் மசகு பூசுவார்கள் எண்ணெய் விடுதல் பார்த்தீர்கள் என்றால் சன்னல் பகுதிகளில் எண்ணெய் விடுவார்கள் இதன் காரணம் அந்த உராய்வினை குறைத்து அந்த பொருள் நகர்ச்சியை வே வேகப்படுத்த அல்லது பொருள் பொருளின் நகர்ச்சியை அதிகரிக்க எண்ணெய் விடும் பொழுது இறைச்சலை குறைக்கும் சன்னல் பகுதி போன்ற பகுதிகளில் எண்ணெய் விடும் பொழுது அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய சத்தம் இரைச்சல் குறைகின்றது மசகு பூசுதல் மிதிவண்டி மகிழுந்து போன்ற வாகனங்களில் இந்த இந்த மசகுகளை பூசி பொருளின் நகர்ச்சியை அதிகரிக்கிறார்கள் மிதிவண்டியில் பச்சக்கரம் விரைவாக தேய்ந்து விடாமல் இருப்பதற்கு இந்த மசகு பூசப்படுகிறது சரியானவர்களே அடுத்தது உருளைகள் அல்லது சக்கரங்களை பயன்படுத்துதல் உருளைகள் பெரும்பாலும் மிதிவண்டி மற்றும் மகிழுந்துகளில் பேரிங் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் இதனால் உராய்வு குறைவாக ஏற்பட்டு தேய்மானத்தை குறைப்பார்கள் அதோடு உருளைகளை பய அதிக பொருண்மை கொண்ட பொருளை நகர்த்துவதற்கு உருளைகளை அல்லது சக்கரங்களை பயன்படுத்துவார்கள் நாம் தோழியை பயன்படுத்துகிறோம் அல்லவா அதிலும் சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் அது மட்டும் அல்லாது அதிக எடை உள்ள பொருட்களை நகர்த்துவதற்கும் இந்த சக்கரங்கள் பயன்படுத்துகிறது இதை உங்களுடைய ஆசிரியடன் மேலும் கலந்துரையாடலாம் இறுதியாக முகப்பூச்சி தூதல் இது பார்த்தீர்கள் கேரம் போர்ட் பார்த்தீர்கள் முகப்பூச்சிகளை பயன்படுத்தி அந்த காயின் நகர்ச்சியை அதிகரிக்கிறார்கள் மாணவர்களே இன்றைய பாடம் இத்துடன் நிறைவடைகின்றது இன்றைய பாடத்தில் நாம் உராய்வின் நன்மை தீமைகளை பார்த்தோம் அதன் பிறகு அதனை அதிகரிக்கும் மற்றும் குறைக்கும் வழிமுறைகளை கண்டறிந்தோம் இம்மேலும் தகவல்களுக்கு உங்கள் ஆசிரியரை தொடர்பு கொண்டுவதோடு நண்பர்களுடன் கலந்துரையாடுங்கள் சரியா மாணவர்களே இன்றைய பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் அதோடு உங்களுடைய சுய பாதுகாப்பை கவனத்தில் கொள்ளுங்கள் வீட்டிற்கு வெளியே செல்லாமல் வீட்டில் இருந்து இந்த இந்த இல்லிருப்பு கற்றலில் சிறப்புற்று பயனர வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்தி